ஜோதி அருபெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருபெரும் ஜோதி எல்லாம் செயல்கூடும் என் ஆணையம் பலத்தே எல்லாம் வல்லாந்தனையேத்து இன்று வருமோ நாளைக்கே வருமோ அல்லது மற்றென்று வருமோ அறியேன்வே இன்று மலவெம்மாயையற்று வெளிக்குள் வெளிகடந்து சும்மாயிருக்கும் சுகம் அருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி நடிப்பெருந்தோதி இன்றைய சத்விசாரத்திலே திருக்குறள் மறுபடியும் நிறைய தடவை நான் திருக்குறளை பற்றியே சொல்லிட்டேன். இப்பொழுது நம்ம திருக்குறளை பற்றி தான் சொல்ல போகிறோம். திருக்குறள் தான் வந்து ஆதி வேத மொழி. திருக்குறள் தான் ஆதியில் வந்த தமிழ் வேதம். திருக்குறள் தான் இந்த திருக்குறளை அடிப்படையாக கொண்டுதான் எல்லா நூல்களும் அறநூல்களும் எழுதப்பட்டிருக்கின்றன. இதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. அதனால்தான் வள்ளலார் திருக்குறள் பாடம் வகுப்பெடுக்கிறார், எல்லாரையும் வகுப்பெடுக்க சொல்கின்றார். அவர் எழுதிய முதல் திருமுறையில் நெஞ்சறிவுறுத்தல் என்ற பாடலில் பல திருக்குறள்களை அப்படியே எடுத்து கையாண்டிருக்கிறார். முழு திருக்குறளையும் எடுத்து அப்படியே கையாண்டு எழுதியிருக்கிறார். அப்போ அந்த அளவுக்கு திருக்குறள் மேலே ஐயாவுக்கு ஈடுபாடு அதிகமாக இருந்தது. இப்போ வந்து வள்ளலார் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, எல்லா நாயன்மார்களும் ஒரு தத்துவத்தின் அடிப்படையிலே அவர்கள் தோன்றியிருக்கிறார்கள் என்று சொல்லியிருக்கிறார். அவர்கள் எல்லாரும் வந்து சித்தர்களுடைய ஒரு ஏற்பாடு தான் அப்படின்றார். அந்த நாயன்மார்கள் ஆழ்வார்கள் அவர்களால் ஏற்படுத்தப்பட்ட கோயில்கள் எல்லாமே சித்தர்களுடைய ஏற்பாடுன்னு வள்ளலார் சொல்லியிருக்கார், உரைநடையில் சொல்லியிருக்கார். அப்போ சித்தர்கள் கூட திருக்குறளை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்பது நான் சில புத்தகங்களை படிக்கும்போது தெரிந்து கொண்டேன். அதில் ஒரு புத்தகத்தை உங்களுக்கு இன்றைக்கி சொல்கிறேன். ஏற்கனவே அவரை பற்றி நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன், இருந்தாலும் மறுபடியும் சொல்கிறேன். வேறு யாரும் இல்லை, சுந்தரமூர்த்தி நாயனார். அவருடைய தேவாரம் ஏழாம் திருமுறையாக, 12 திருமுறைகளில் 7 திருமுறையாக வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த தேவார திருப்பதிகங்களில் நிறைய செய்யுள்களில் நிறைய பாடல்களில் மரணமில்லா பெருவாழ்வு பற்றிய குறிப்புகள் காணப்படுகின்றன. வள்ளலார் என்ன சொல்லியிருக்கிறாரு, தமிழ் மரணமில்லா பெருவாழ்வை லேசில் கற்றுக் கொடுக்கக்கூடியது, மற்ற மொழிகள் எல்லாம் மிகவும் கடினமாக கற்றுக் கொடுக்கக்கூடியது, தமிழ் லேசில் கற்றுக் கொடுக்கக்கூடியது என்றார். அப்போ அந்த தமிழிலே திருக்குறள் அதில் முதல் பாயிரத்திலேயே உங்களுக்கு வந்து மரணமில்லா பெருவாழ்வை பற்றிய குறிப்புகள் இருக்கின்றன என்று வள்ளலார் நமக்கு சொல்லியிருக்கிறார். இப்போ அதனை ஒட்டியே சுந்தரமூர்த்தி நாயனார் எவ்வாறு பாடல்களை பாடியுள்ளார், அதில் ஒரு 4 பாட்டில் டைரக்டாக திருவள்ளுவருடைய திருக்குறளை அப்படியே எடுத்து கையாண்டு பாடல் பாடியிருக்கார். அதான் ரொம்ப அதிசயமானது. அப்போது சுந்தரமூர்த்தி நாயனார் திருக்குறளை படித்தாரா அல்லது திருக்குறள் அவருக்கு அவருடைய சிறு வயதில் அவருக்கு பாடுவதற்கு யாராவது பயிற்றுவித்தார்களா என்பது ஒரு கேள்விக்குறி. ஆனால் இதெல்லாம் சித்தருடைய ஏற்பாடு என்று வள்ளலார் சொல்லிவிட்டபடியா சித்தர்களுக்கு ஒரு கட்டுப்பாடு இருந்திருக்கிறது.
அது வந்து ஆரம்பத்தில் மாணவர்களுக்கு திருக்குறளை பயிற்றுவித்திருக்கிறார்கள் அந்த காலத்திலேயே. அதைத்தான் வாழையடி வாழையா வள்ளலார் வந்து திருக்குறளை எல்லாருக்கும் நம்ம சொல்லி கொடுக்கணும்ன்ற சொன்னதுக்கு காரணம், இவர் அந்த காலத்து அந்த சித்தர் மரபில் வர்றதுனால அவர் சொல்றார். அப்போ திருநெல்வாயில் அறத்துறை அப்படின்ற ஒரு 10 பாடல்கள், அந்த 10 பாடல்கள்ல 4 பாடல்கள்ல திருக்குறளை எடுத்து கையாண்டிருக்கிறார். நிறைய பாடல்கள்ல அதனுடைய தாக்கத்தின் அடிப்படையில் எழுதப்பட்டதுதான் அனைத்து வேதங்களும் அனைத்து திருமுறைகளும் திருக்குறளை அடிப்படையாக கொண்டுதான் எழுதப்பட்டிருக்கணும்னு சந்தேகம் கிடையாது. அந்த வார்த்தைகளை அப்படியே எடுத்து கையாண்டது ஒரு 4 பாடல்களில் அப்படியே உள்ளங்கை நெல்லிக்கனி போல தெரியுது. அந்த 4 பாடல்களையும் உங்களுக்கு என்ன பாடல்கள் சொல்றேன். திருநெல்வாயில் அறத்துறை அப்படின்ற ஒரு இடத்துல இருக்கிற கோயிலை பத்தி அவர் பாடுறார். அதேமாதிரி விளக்கம்னா ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிட்டேன் நான், கோயில்னா என்ன, இடம்னா என்ன, எல்லாமே ஒண்ணுதான், எல்லாமே நம்ம கிட்டதான் இருக்கு, இதை தேடி எங்கேயும் வெளியில அலைய வேணான்றத சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் தான் நான் இந்த சப்ஜெக்டை தொடுறேன். ஏன்னா நீங்க திடீர்னு அங்க எடுத்துக்கிட்டு வேன் எடுத்து நாங்க கோயில போறீங்க. கரிமாமிளகும் மிக வன்மரமும் மிக உந்தி வரும் நிவவின் கரைமேல் நெறிவார் உழலாரவர் காண நடம் செய் நெல்வாயில் அறத்துறை நின்மலனே. வரிதே நிலையாத இம்மண்ணுலையில் நரனாக வகுத்தனை நான் இலையேன் பொறிவாயில் இவ்வைந்தினையும் அவிய பொருதும் அடியே புகம் சூழல் சொல்லே. அதாவது இந்த தமிழகத்தில் ஒரு பகுதியில் காவிரியினுடைய அந்த பகுதியில் எப்படி செழிப்பாக இருந்தது, இந்த இடத்துல நீங்கள் எப்படி வந்து அரசாட்சி பண்ணுறீங்க, இதில் வந்து நான் வந்து என்னுடைய 5 பொறிகளையும் நான் அடக்குவதற்கான வழியை நீங்களே சொல்லுங்கள் அப்படின்ட்டு இறைவன்கிட்ட கேட்குறார். பொறிவாயில் வைத்தும் அவிய பொருதும் அடியே புகும் சூழல் சொல்லே. பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தி ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார் என்ற திருக்குறளை எடுத்து இங்க சுந்தரமூர்த்தி நாயனார் பயன்படுத்தியிருக்கின்றார். 2வது பாடலை பார்ப்போம். குற்றாடரவும் அரையார்த்து உகந்தாய் புனிதா பொருள்வெல் விடை ஊர்தியினாய் எற்றே ஒரு கண்ணிலன் நின்னையல்லால் நெல்வாயில் அறத்துறை நின்மலனே. மற்றேல் ஒரு பட்டிலன் எம்பெருமான் பண்டார் உடலால் மங்கை பங்கினனே. அற்றார் பிறவிக்கடல் நீந்தி ஏறி அடியே போதோர் சூழல் சொல்லே. இந்த பிறவி பெருங்கடலை நீந்தி கடப்பதற்கு ஒரு வழியை சொல்லுப்பா அப்படின்ற. பிறவி பிறங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார் என்ற திருக்குறளை இங்கே அழகாக எடுத்து கையாண்டிருக்கிறார் சுந்தரர். அற்றார் பிறவி கடல் நீந்தி ஏறி அடியே உய்ய போதோர் சூழல் சொல்லே. அதற்கு அடுத்தது கோடுயர் கோங்கலர் வேங்கையலர் மிக உந்தி வரும் நிலவின் கரை மேல் நீடுவியர் சோலை நெல்வாயில் அறத்துறை நின்மலனே. நினைவார் மனத்தாய் ஓடு உணர கரையாம் இளமை உறங்கி விழித்தால் ஒக்கும் இப்பிறவி பாடியிருந்து வருத்தல் செய்யாது அடியே உய்ய போவதோர் சூழல் சொல்லே. இந்த இளமை பருவம் நிலைமையாமல் போய்விடும். முதிய பருவம் உந்திடம், வயோதிக பருவம் உந்திடம், அதுக்கப்புறம் நோய் வரும், மரணம் வரும். இதெல்லாம் வராமல் தடுப்பதற்கு ஒரு வழியை எனக்கு சொல்லு. ஓடு புணர்கரையாம் இளமை உறங்கி விழித்தால் ஒக்கும் இப்பிறவி. அதாவது உறங்குவது போலும் சாக்காடு உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு சொல்றார்.
அந்த சொற்களை அப்படியே பயன்படுத்தி இங்கே சுந்தரர் ஐயா இளமை உறங்கி விழித்தால் ஒக்கும் இப்பிறவி அப்படின்றார். கடைசி பாடல். சிகரம் முகத்தில் திரளாரகிலும் மிகவும் வரும் நிவவின் கரைமேல் நிகரவர் தாம் பயிலும் நில்வாயில் அறத்துவை நின்மலனே மகரக்குழையாய் மணக்கோளமதே பிணக்கோளமதாம் பிறவி இதுதான் அகர முதலின் எழுத்தாகி நின்றாய் அடியேன் போவதோ சுழல் சொல்லே. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு அகரம் முதலாய் அகரம் முதலின் எழுத்தாய் நின்றாய் அடியேன் உய்யப்போவதோ சுழல் சொல்லே. அகரத்தை முதலாக கொண்டு எழுத்தாகி நிற்கின்றாய், இந்த அடியேன் உய்யப்போவதுக்கு ஒரு வழியை சொல்லுப்பா அப்படின்னு கேட்கிறார். ஆதி பகவன் என்பது இங்க திருவள்ளுவர் வந்து எந்த வித வேணாம் ஜாதி மதம் இனம் மொழி சமயம் ஆச்சாரம் இவை எவைகளுக்கும் கட்டுப்படாதவர். அப்படிப்பட்டவர் எழுதின அந்த திருக்குறளுக்கு திருக்குறளை பயன்படுத்தி சமய குறவர்கள் நால்வரில் ஒருவரான சுந்தரர் இந்த பாடல்களை எழுதியிருக்கிறார். அப்போ ஆதி பகவன் அவர் என்று குறிப்பிடுவது சிவபெருமானையா என்பது ஒரு கேள்வி, அல்லது ஆதி பகவன் என்ற பரந்துபட்ட எல்லா உலகத்திற்கும் எல்லா அண்டங்களுக்கும் தலைவராக இருக்கக்கூடிய அந்த ஆதி பகவன் பகவனைத்தான் இங்கே சிவபெருமானாக குறித்து இவர்கள் பாடியிருக்கிறார்களோ சமயக்குறவர்கள் என்ற ஐயப்பாடு எழுகிறது. ஆனால் உண்மை என்னவெனில் திருக்குறளில் சொல்லியது ஏக கடவுள், அதாவது ஆதி பகவன். ஆதி என்பதை பெண் தெய்வமாகவும் குறிக்கிறார்கள் சில பேர். அது வந்து ஆதி என்பது சக்தி, பகவன் என்பது சிவம் என்று குறிக்கிறார்கள். அந்த சிவமும் சக்தியமும் சக்தியும் சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவரைத்தான் ஆதி பகவன் என்று திருவள்ளுவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதைத்தான் வழிவழி தோன்றலாக எல்லா ஞானிகளும் எல்லா தலைவர்களும் அதை வந்து பயின்று வந்து அந்த தாக்கத்தின் அடிப்படையில் அதை அப்படியே பயன்படுத்தி எழுதியிருக்கிறார்கள். திருமூலர் திருமந்திரத்தில் ஏகப்பட்ட திருக்குறளை அடியுற்றிய பாடல்கள் நிறைய இருக்கின்றன. அதை போலவே ஐயா தேவாரத்திலும் நமக்கு சிறப்பாக எடுத்து கொடுத்திருக்கிறார். இன்னும் இதுபோல் நாம் ஆராய்ந்து பார்த்தோமே ஆனால் தமிழில் உள்ள அனைத்து சித்தர்களும் யோகிகளும் ஞானிகளும் எழுதிய எழுத்துக்கள் அனைத்தும் திருக்குறளை அடிப்படையாக கொண்டுதான் இருக்கும். இதில் ஒன்றும் ஐயப்பாடில்லை. எனவே நமது தலைவர் திருவுருட்பிரகாச வல்லற்பெருமானார் நமக்கு மிகவும் சுலபமாக எடுத்து காட்டியிருக்கிறார். இவர்களெல்லாம் மண்ணை போட்டு மறைத்து விட்டார்கள், வள்ளலார் நமக்கு தெல்ல தெளிவாக எடுத்து கூறிவிட்டார். அவர் சென்ற வழியை பின்பற்றி நடப்போம், எல்லாம் நல்லதாகவே நடக்கும். அற்பெருஞ்சோதி அற்பெருஞ்சோதி தனிப்பெருந்தோனே அற்பெருஞ்சோதி எல்லாம் செயல்படும் எண்ணானே அம்பலத்தை எல்லாம் வல்லாந்தனையே ஏற்று அற்பெருஞ்சோதி அற்பெருஞ்சோதி தனிப்பெருந்தோனே அற்பெருஞ்சோதி.